அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் கார்த்திக் வெல்கம் டு டிவை ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ஒன்றாம் பிறை ஒரு ஸ்பூன் அரிசியுடன் இந்த எளிமையான பொருளை சேருங்கள் ராக்கெட் வேகத்தில் பணம் வரும் கடன் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாம் பிறையை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய பணவசிய தாந்திரிகங்கள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு பணவசிய தாந்திரிக முறை இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் நம்ம ரெகுலர் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது மேலும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய முறைகளை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம் அதிலும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய மூன்றாம் பிறை அதுவும் மகாலய அமாவாசை முடிந்து வரக்கூடியது சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க மேலும் இந்த மூன்றாம் பிறையை முன்னிட்டு இன்னும் சில முக்கியமான பதிவுகளை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறோம் சரிங்க இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனும் பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல் நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம் அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க கடந்த வாரத்திலிருந்து நம்ம சேனல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருக்கிறதுனால அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க இன்னும் ஒரே ஒரு தேதி மட்டும் தாங்க அவைலபிள் இருக்கு அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு இருக்கு அதே போல அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி தீபாவளி பண்டிகை வருவதனால அன்றைய தினம் ஸ்லாட்ஸ் அவைலபிள் கிடையாதுங்க ஸோ அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை ரொம்ப கிளியரா நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க சில பேர் நீங்கள் உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த மூன்று தகவல்களை மட்டும் கொடுத்தால் போதும் ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும் அதே போல ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க அதற்கு பலிதம் இருக்காது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க அடுத்ததாக சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம் பிறகு கோச்சார பலன்கள் அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லுவோம் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்க கேட்கலாம் கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம் இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை சோ இதுல உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே மோஸ்ட்லி கிளியர் ஆயிடும் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்பர் கொடுத்ததுல நிறைய பேர் போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டென்ட் பண்ணவே முடியலங்க சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே ரொம்ப தெளிவா கொடுத்துருவாங்க திரும்பவும் சொல்றேங்க அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட் பார்த்தோம்னா அக்டோபர் முப்பதாம் தேதி அன்னைக்கு மட்டும்தாங்க இருக்கு தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம் சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம் முதல் விஷயம் நாளைய மூன்றாம் பிறை தோன்றக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரத்தை தெரியும் தெரிஞ்சுக்கலாம் நாளைய தினம் அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் முதல் ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம்தாங்க தாங்க மூன்றாம் பிறை தோன்றக்கூடிய பஞ்சாங்க நேரம் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்வது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நாளைய ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை செய்தால் போதும் அதே போல தவிர்க்க முடியாத வேறு காரணங்களால நாளைய தினம் இந்த மெத்தட ஃபாலோ பண்ண முடியாதவங்க எந்த மூன்றாம் பிறையில் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம் அதிலும் குறிப்பாக கழுத்தை நெறிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க பணவரவில் தடைகள் இருக்கிறவங்க பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த சிம்பிளான மெத்தட நீங்க தவற விடாதீங்க மின்னல் வேகத்தில் பலனை கொடுக்கக்கூடிய தாந்திரிக

பயன்படுத்துவதற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பொதுவாகவே பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் அரிசியை பயன்படுத்தி தான் நம்ம நிறைய தாந்திரிகங்களை செய்வோம் இதற்கு காரணம் இந்த இரண்டு நாட்களுமே சந்திர பகவானுடன் தொடர்புடையது சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல் அல்லது அரிசி சரிங்க அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவிற்கு பட்டை பொடியை நீங்க எடுத்துக்கோங்க எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சில மளிகை கடைகள்ல கூட இந்த பட்டை பொடி நமக்கு கிடைக்கும் அல்லது வீட்டிலேயே கூட நீங்க பிரிப்பேர் பண்ணிக்கலாம் பட்டை பொடியாக கிடைக்கல அரைக்கவும் முடியலைன்னா இரண்டு சிறிய துண்டு பட்டையை டேரெக்டா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த தாந்திரீகத்திற்கு பட்டையை பொடியாக பயன்படுத்தும் அது இன்னமும் அதீதமான பலன்களை கொடுக்கும் கிடைக்காத பட்சத்துல டேரக்டா பட்டையை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஏலக்காய் மற்றும் இரண்டு ரூபாய் நாணயம் நமக்கு தேவை என் இரண்டு சந்திரபகவானுக்கு உரியது அதனால தாங்க டூ ரூபீஸ் காயினை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த அரிசியுடன் பட்டை பொடி ஏலக்காய் இரண்டு ரூபாய் நாணயத்தை நல்லா நீங்க சேர்க்கணும் விடுங்க இவை அனைத்தையும் கலந்து ஒரு வெள்ளை நிற துணியில மூட்டை போல நீங்க கட்டிடுங்க அல்லது ஜிப்லாக் கவர் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் வேற கலர் துணியை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க வெள்ளை நிற துணி இருந்தால் அதுல இந்த பொருட்களை சேர்த்து மூட்டை போல கட்டிடுங்க அப்படி இல்லைன்னா டிஸ்பிளேல தெரிவதை போல ஒரு சின்ன ஜிப்லாக் கவர்ல இந்த பொருட்களை சேர்த்து நீங்க வச்சிருங்க இப்ப இதை அப்படியே எடுத்துட்டு போய் பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி மணிப்பர்ஸ் வேலட் அல்லது ஹேண்ட் பேக்ல போட்டு வச்சிருங்க பணம் வைக்கிற இடத்துல இதை வைக்கும் போது பணம் சேரணும் பணம் குவியணும் பணம் நிறையணும்னு மனமுருகி சந்திர பகவான நினைச்சுக்கிட்டே வைங்க அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம் இதை அடிக்கடி மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றினாலே போதும் மாற்றும் பொழுது அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற பொருட்களை கால்படாத இடம் செடிகள் புதர்கள் அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நீங்க போற்றலாம் அந்த நாணயத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க அதற்கு பண ஈர்ப்பு சக்தி பெருகி இருக்கும் அதை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு அல்லது கவர் போட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே வச்சிருங்க இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்றாம் பிற அன்னைக்கு இதே போல தாந்திரீகத்தை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான மெத்தட செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் Thank